வெல்கம் டு டெக் டாக்மா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கிளைமேட்டை யாராவது சேஞ்ச் பண்ண முடியுமா, அதை ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணி நம்மளை அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியும். அதுக்கான ஒரு டெக்னாலஜி தான் ஹார்ப். இந்த ஹார்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹார்ப் ஹார்ப் என்பது ஒரு பருவநிலையை மாற்றக்கூடிய ஒரு இயந்திரம். அதாவது மழை, வெள்ளம், புயல், காற்று, இதை எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு இயந்திரம். இதை வச்சு ஒரு நாட்டை இன்னொரு நாடு அழிக்கலாம். அதாவது ஒரு இடத்துல அதிக மழையை வர வச்சோ இல்லை அதிக வெயிலை வர வச்சோ அந்த இடத்துல இருக்க மக்களை அழிக்கலாம். இது யார்கிட்ட இருக்குது, யார் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட தான் இந்த ஹார்ப் மிஷின் இருக்குது. யூஎஸ்கிட்டையும் ரஷ்யாக்கிட்டையும் இந்த ஹார்ப் மிஷின் இருக்குது. இதை யார் ஃபஸ்ட்டு இந்த ஐடியாவை கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோலா டெஸ்லா. நிக்கோலா டெஸ்லா ஒரு ஃபிசிக்ஸில் பெரிய ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து அவருடைய ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வெதர் சேஞ்ச் அப்படின்ற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சாரு. அதாவது அவர் அயனோஸ்பியர் அப்படின்ற ஒரு அடுக்கில், வளிமண்டல அடுக்கில், அதாவது வளிமண்டலத்தில் பல அடுக்குகள் இருக்கும், அதில் அயனோஸ்பியரும் ஒன்று. அந்த அயனோஸ்பியரில் மாற்றங்களை ஏற்படுத்தும் போது பூமியில் பருவநிலை மாறுபடுது அப்படின்றத நிக்கோலா டெஸ்லா கண்டுபிடிச்சாரு. ஆனால் அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவருடைய சயின்டிஃபிக் நோட்ஸ் எல்லாம் எஃபிஐ கைப்பற்றி அதில் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும்போது தான் வெதர் சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு எஃபிஐ கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ் நேவி, யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ், டார்ஃபா எனப்படும் டிஃபென்ஸ் அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி, யூனிவர்சிட்டி ஆஃப் அலாஸ்கா இவங்கெல்லாம் இணைஞ்சு தான் இந்த ஹார்ப் அப்படின்ற ஒரு மிஷினை உருவாக்குனாங்க. இந்த ஹார்ப் மிஷின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் இருக்குது, ரஷ்யாக்கிட்ட இருக்குது. யூஎஸில் கோக்கானோ அப்படின்ற ஒரு இடத்துல, அதாவது அலாஸ்காவில் கோக்கானோ அப்படின்ற ஒரு இடத்துலையும், போர்ட்டரிக்கோ அப்படின்ற ஒரு இடத்துலையும் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண முடியும், இந்த ஹார்ப் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ப்ன்றது ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டட் மிஷின். இந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டட் மிஷின் என்ன பண்ணுன்னா, ரேடியோ வேவ்ஸாக அதிக அளவில் ஒரு இடத்துல குவிக்கும். அதாவது அயனோஸ்பியரில் அதிக அளவில் ரேடியோ வேவ்ஸை வந்து குவிக்கும். ரேடியோ வேவ்ஸ்ன்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸை அதிக அளவில் ஒரு இடத்துல குவிக்கும் போது அந்த இடம் வெப்பமாகும். அதாவது அயனோஸ்பியர் அதிக அளவில் வெப்பமாகும். அயனோஸ்பியர் வெப்பம் அடைஞ்சிச்சுன்னா அது மேல் நோக்கி உயரும். அயனோஸ்பியர் மேல் நோக்கி உயரும் போது வளிமண்டலத்தில் இருக்கிற மற்ற அடுக்குகள் எல்லாம் அது கூட சேர்ந்து மேல் நோக்கி உயரும். இது மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வளிமண்டல அடுக்குகள் மேல் நோக்கி உயரும் போது அந்த இடத்துல பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுது. அதாவது அதிக மழை, அதிக புயல், அதிக வெப்பம், இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வீட்டுக்கு, அதாவது ஒரு ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய ரேடியோ வேவ்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 50,000 வாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த ஹார்ப், இந்த ஆண்டனாஸ் எவ்வளோ ரேடியோ வேவ்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுன்னா, 3.6 மில்லியன் வாட்ஸ் ரேடியோ வேவ்ஸை அயனோஸ்பியருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. இது மாதிரி அதிக அளவில் ரேடியோ வேவ்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணும் போது அயனோஸ்பியர் வெப்பம் அடைஞ்சு அந்த இடத்துல பருவநிலை மாற்றம் அடையுது. இதனால் அவங்களுக்கு என்ன லாபம், இதை எதுக்கு அவங்க செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டை அழிக்கணும்னா இன்னொரு நாடு அதுக்காக எந்த பணத்தையும் செலவு பண்ண தேவையில்ல, உயிரை செலவு பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. அவங்க ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி ரேடியோ வேவ்ஸை சென்ட் பண்ணாங்கன்னா அயனோஸ்பியருக்கு, அது அந்த இடத்துல பருவநிலை மாற்றங்களை ஏற்படுத்தி அங்கே இருக்கிற மக்களை அழிச்சிடும், இல்லை அந்த நாட்டை கூட அழிச்சிடும். இதுதான் அதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஆனால் வெளிப்படையாக இது எதுக்காக நாங்கள் அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது ரேடியோ கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும், அயனோஸ்பியரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஹார்ப்பை டிசைன் பண்ணியிருக்கிறதா அமெரிக்கா சொல்லுது. ஆனால் உண்மை என்னன்னா, அதை ஒரு வெப்பனாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்றதா உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.